உறவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுசுமே நாம் வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னைக்கு கடைசி நாள். கடைசியாக இன்னைக்கு என்ன பொருள் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஈரலை தாக்கக்கூடிய வேறு ஒரு பிரச்சனையை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த உணவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நாம் முதல் நாள்லேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தாக்கக்கூடிய ஈரலை தாக்கக்கூடிய காரணிகளை நீக்கக்கூடிய சிறப்பான அமிர்தமாக இருக்கக்கூடிய உணவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இப்படி தனித்தனியாக நாம் சொன்னாலும் கூட முழுமையாக இந்த 5 நாட்களும் சொல்லக்கூடிய உணவுகள் அத்தனையுமே ஈரலை தாக்கக்கூடிய காரணிகள், அதாவது அதுக்கு காசஸ், அது காரணங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த 5 உணவுகளுக்குமே உண்டு. இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தகவலோட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நாம் ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகளை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரலை தாக்கக்கூடிய கிருமி வகைகள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் காமாலை நோய். இந்த மஞ்சள் காமாலை நோய் அப்படிங்கிறது வந்து பல விதமான கிருமிகளால் ஏற்படுது. குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்னு இக்கால மருத்துவத்தால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில விதமான கிருமிகள் ஈரலை தாக்கி அதனால் மஞ்சள் காமாலை வருது. இந்த மஞ்சள் காமாலை வந்துட்டு போன பிறகும் கூட கல்லீரலில் சில விதமான பாதிப்புகளை விட்டுட்டு போயிடுறதா பல ஆய்வுகள் நமக்கு தெரியுது. குறிப்பாக அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிறது வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அப்படியே போயிடுது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இன்னும் சில விதமான வைரஸ் கிருமிகள்லாம் ஈரலில் தாக்கிட்டு போன பிறகும் அந்த வியாதி நீங்கின பிறகும், அதாவது காமாலை போன்றதோ அல்லது காய்ச்சல் மாதிரியான நிலைகளோ நீங்கின பிறகும் கூட கல்லீரலில் சில விதமான பாதிப்புகளை விட்டு விட்டு போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மீளாத கல்லீரல் பாதிப்புகளை பல கிருமிகள் ஏற்படுத்திட்டு போகிறதா பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி நிலையில் நாம் அந்த விதமான இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், மீளாத கல்லீரல் பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு அமிர்தத்தை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நல்ல மூலிகை தான் கீழாநெல்லியை அடிப்படையாக வச்சு செய்ய போகிறோம். கீழாநெல்லி மோர் அப்படின்னு இந்த அமிர்தத்துக்கு பேர். அந்த மோர் செஞ்சதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டதுக்கப்புறமா அதனுடைய நன்மைகள் என்னென்ன விதமாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழா நெல்லி மோர். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் நெல்லி மோர் செஞ்சு காட்டியிருக்கோம். இன்றைக்கி நான் அதோட கீழா நெல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கீழா நெல்லி மோர் செஞ்சு காட்ட போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கீழா நெல்லி மோர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பொன்னாங்கண்ணி கீரை, 1 கப் இது மாதிரி சாப் பண்ண நெல்லிக்காய், 1 கப் மிளகு, 1 கப் சீரகம், 1 கப் மோர், அதே மாதிரி கீழா நெல்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தவிர எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை, நெல்லிக்காய், மிளகு, சீரகம், கீழநல்லி. கீழநல்லி வேறு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம போடலாம். கொஞ்சோண்டு கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு. நல்ல மை அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். கீழா நெல்லி, பொன்னாங்கண்ணி கீரை, உப்பு, அப்புறம் நெல்லிக்காய், சீரகம், மிளகு, இது அஞ்சும் சேர்த்து நல்ல தண்ணியோடு சேர்த்து அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு லிக்விட் ஃபார்மாக இருக்கும். இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதோட சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக மோர் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டேஸ்டில் உப்பு பத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீழா நெல்லி மோர் ரொம்பவே சூப்பராக ரெடியாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மோர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உடம்புல இருக்க உஷ்ணத்தை தணிக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத டாக்டர் இப்போ நமக்கு சொல்லுவார். இந்த கீழநெல்லி மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இதை தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க.
இது மிக முக்கியமாக இந்த காலத்தில் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு அருமருந்தாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது இந்த காலத்தில் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ஹெச்பிஎஸ்ஏஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டெஸ்ட்டு மூலமாக ஒருத்தருக்கு உடலில் அந்த கிருமி தாக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வாழ்நாள் முழுவதும் அந்த கிருமி உடம்பை விட்டு நீங்காது. அந்த கிருமி தாக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னா கல்லீரலில் மீளாத கல்லீரல் பாதிப்புகள், இர்ரிவர்சிபிள் லிவர் சேஞ்சஸை ஏற்படுத்தி கல்லீரல் சுருக்கம், லிவர் சிரோசிஸ் ஏற்படுத்தி அதன் பின்பாக கல்லீரல் புற்றுக்கு, அதாவது கேன்சர் ஏற்படுவதற்கும் வழியாகுது அப்படிங்கிறது இக்காலத்து ஆய்வு சொல்லுது. இடையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க கீழநெல்லி அப்படிங்கிற ஒரு மூலிகையில். இந்த கீழநெல்லியை ஆய்வு செய்து இந்த கீழநெல்லி ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய வைரஸ் கிருமியை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த மூலிகைக்கு இருக்கிறதா சென்னையில் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஆய்வு மையத்தில். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு மையம் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி உலகம் முழுவதும் இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு இந்த மூலிகையை பயன்படுத்திட்டு வராங்க. நாம் இன்றைக்கி செஞ்சு காமிச்ச இந்த மோரில் ஒன்று, கீழநெல்லி மட்டும் இல்லாமல் கீழநெல்லினுடைய செயல்பாடை கூட்டக்கூடிய நெல்லிக்காய், பொன்னாங்கண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம். இது அத்தனையுமே கல்லீரலை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய ஆற்றலே உண்டு. இந்த மோர் மட்டுமே அந்த ஹெப்படைட்டிஸ் பியை நீக்கிடுமா அப்படின்னா எல்லா நிலைகள்லையும் முடியாது. சில ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த மோர் மட்டுமே ஹெப்படைட்டிஸ் பியை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. இருந்தாலும் அதற்காக ஹெப்படைட்டிஸ் பிக்காக அவர்கள் உள் மருந்துகள், மருத்துவ முறைப்படி மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இந்த மோரை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா வேகமாக அந்த கிருமி உடலை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகை செய்கிறது இந்த மோர். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் பி மட்டும் இல்லை, கல்லீரலை தாக்கக்கூடிய பல கிருமிகள், வைரஸ் மட்டும் இல்லாமல் பாக்டீரியா கிருமிகளாக இருந்தாலும் சரி, பல விதமான நச்சு கழிவுகளாக இருந்தாலும் சரி, கல்லீரலை தாக்காமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கும். குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் கிருமி உடலில் தாக்கம் ஏற்பட்டாச்சுன்னா, அதாவது ரத்தத்தில் அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கல்லீரலில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இது ஹெப்படைட்டிஸ் பி கேரியர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க எந்த ஒரு நாள்லேயோ, எப்போவோ ஒரு தடவை திடீர்னு அவங்க கல்லீரல் பாதிப்பு அல்லது உடலில் பல உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டு மீளாத உடல் பாதிப்புகள் ஏற்பட்டுருமோன்னு அச்சம் இருக்கிறவங்க இந்த மோரை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கல்லீரல் முழுமையாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற உறுதியை நாம் இப்போ கொடுக்கலாம். இந்த மோர் நாம் சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் மட்டும் இல்லைங்க, குடல், மண்ணீரல், அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கணையம், இதயம், இதெல்லாம் பலமாகிறதுக்கு இந்த மோர் உதவியாக இருக்குது. வயிறு, உடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை உள் உறுப்புகளும் பலப்படுத்துறதன் மூலமாக உடலின் ஊட்டத்தை பெருக்குது. உடலின் ஊட்டம்னு நம்ம சொல்லும்போது குறிப்பாக எதிர்ப்பாற்றல், இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு இந்த மோர் உதவியாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த மோரில் இருக்கக்கூடிய பலவிதமான உள் ஊட்டச்சத்துக்களும் இந்த தாவர வேதிப்பொருட்களும் இணைந்து ஒரு கலவையாக குடல் பகுதியில் அது போயிட்டுருக்கும்போது குடலில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு இந்த மோர் உணவாக அமைந்து அது பலமோடு இருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய சில விதமான உடல் ஊட்டம் நமக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான கிருமியாக இருந்தாலும் சரி, அது டிபி கிருமியாக இருந்தாலும் சரி அல்லது டைஃபாய்டு கிருமியாக இருந்தாலும் சரி, அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உடலுக்கு கொடுக்கக்கூடியது இந்த மோர். இது கல்லீரலை மட்டும் பலப்படுத்தக்கூடியதாக நாம் சொன்னாலும் கூட உடலின் எதிர்ப்பாற்றலை பலப்படுத்தக்கூடியது, இதயத்தை சீர்படுத்தக்கூடியது, நுரையீரலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, மூச்சு பாதையை சீர்படுத்தக்கூடியது, இது மாதிரி பல நன்மைகள் இந்த மோரில் இருக்குது. இந்த மோரை நம்ம பயன்படுத்தி பல நன்மைகளை அடையணும்னு நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அன்பர்களே, இந்த வாரம் முழுவதும் நாம் கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடிய உணவுகள் அத்தனையும் நாம் பார்த்தோம். இது அத்தனையுமே உங்கள் கல்லீரலை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இதயத்தை மூளையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவை அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுவதும் பார்த்த
விஷயங்கள், இந்த வாரம் முழுவதும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இந்த வாரம் முழுவதும் செய்து பார்த்த உணவாக செய்து பார்த்த அமிர்தங்கள் அத்தனையுமே மிக்க பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைய சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருளை பெறப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலி நேயர் புஷ்பா பாலச்சந்திரன், கும்பகோணம். ஜவ்வரிசி அரிசி வடாம் போடும்போது கொஞ்சம் கசகசாவை பொடி செஞ்சு போட்டு வடாம் கிளறி தயாரிச்சா தாளிக்கும் போது சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்த நேயர் நிரஞ்சனி, போரூர். அரிசியில வண்டு வராமல் இருக்க அதுல கொஞ்சம் மிளகு போட்டு வைக்கலாம் அப்படின்னு இவங்க டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புது கான்செப்டோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.